காலத்தில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மழை பொழிவு அதிகமாக உள்ள நிலையில் பெரும்பாலான மழைநீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. பல இடங்களில் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய நிலையில் தற்போதும் சில நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதாக குற்றச்சாட்டும் உள்ளது. நீர்நிலைகளை தூர்வாருவதன் மூலமும் அவற்றை ஆழப்படுத்துவதன் மூலமும் வீணாக கடலில் சென்று கலக்கும் நீரை சேமிக்கலாம் என்கின்றனர் நீர் மேலாண்மை வல்லுநர்கள். கடந்த 30 ஆண்டு காலத்தில் நீங்க வந்து பார்க்க போறீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வந்து ஜனுராம் ஸ்கீம் 1, ஜனுராம் ஸ்கீம் 2, ஜனுராம் ஸ்கீம் 2 சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கியும் ஏடுவி வங்கியிலிருந்து, ஜப்பானீஸ் வங்கியிலிருந்து, ஜெர்மன் வங்கியிலிருந்து நிதி வாங்கி வந்து நம்ம இந்த நீர்நிலைகளை வந்து மீட்டெடுப்பதற்கு நான் சொல்ல சென்னை மட்டும் இல்லை தமிழகமெங்கும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீர்நிலைகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பதன் மூலமும் அதிக அளவில் நீரை சேமிக்க முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். கெனால் சிஸ்டம் இருக்கு. மதுரையில் வந்து சாத்தியார் அணைக்கட்டில் வந்து நாங்கள் மக்கள் பங்களிப்பில் சாத்தியார் அணைக்கட்டை வந்து நாங்கள் கவனம் செலுத்தினோம். இப்போ சாத்தியார் அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி சிறுமலைக்கு வந்து பெரியார் டேமுக்கும் சிறுமலைக்கும் சாத்தியார் டேமுக்கும் அங்கிருந்து மதுரையில் இருக்கக்கூடிய வைகை அடையோட ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்க லிங்கை வந்து நம்ம மீட்டெடுத்தாலே வந்து பாதி பிரச்சனை நம்ம தீர்ந்து போயிடும். அந்த லிங்கில் அதாவது பெரியார் அணைக்கட்டு, சிறுமலை, சாத்தியார் டேமு, வைகை அணை, கடைசி ஏரி பார்த்தீங்கன்னா செல்லூர் கம்மாய், இந்த மதுரைக்கு இருக்கிற தண்ணி பிரச்சனை இதில் ஏன்னா இதில் நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 300 ஏரிகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை தீர்ந்து போகும். நீரை மனிதனால் உருவாக்க முடியாது ஆனால் நிர்வகிக்க முடியும் என்று தெரிவிக்கும் எக்ஸ்னோரா தலைவர் செந்தூர் பாரி ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீர் நிர்வாகம் திறம்பட செய்யப்பட்டுள்ளதால் கோடை காலத்திலும் அங்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படுவதில்லை என தெரிவிக்கிறார். சென்னைக்கு 1 மாதத்திற்கு 1 TMC தண்ணீர் வேணும். அப்ப ஆண்டுக்கு 12 TMC தண்ணீர் தேவை. ஆனா இன்னைக்கு சென்னையில இருக்கிற அதாவது நிறைய ஏரிகள் காண போச்சு, ஆனா இருக்கிற நீர்நிலைகளை மட்டும் பராமரிச்சாலே 85 TMC தண்ணீர் சேமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கு போதுமான தண்ணீர் நம்மளால சேமிக்க முடியும். எனவே இது ஆண்டுதோறும் ஏதோ இது மழை காலத்தில் இதை ஒரு விவாத பொருளாகவும் இதை நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்வதற்கு பதிலாக இது குறித்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வைத்து ஒரு குழு அமைச்சு, ஆனால் அப்போ அதே மாதிரி செலவுகளும் நம்ம ஒன்றும் குறைச்செல்லாம் பண்ணலை. இந்த தேவைக்கு அதிகமான செலவுகளை இந்த நீர்நிலைகளுக்காக நாம் செலவு செய்திருக்கிறோம். அது முறையாக திட்டமிட்டு அதற்கான தொகை அதில் போய் சேருகிற ஒரு சூழல் இருக்குமே ஆயின் தமிழகமும் சரி சென்னையும் வாட்டர் சர்ப்ளஸ் சிட்டியாக இருக்கும். சென்னை தமிழகமும் வாட்டர் சர்ப்ளஸ் ஆன ஒரு மாநிலமாக நம்மால் மாற்ற முடியும். இவ்வுலகமானது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்குமானது என கூறும் செந்தூர் பாரி இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளவும் உலகை பாதுகாக்கவும் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்கிறார். இப்ப மனிதர்களுக்கே தண்ணி இல்லாத போது மரங்களுக்கு தண்ணீர் எங்கேன்னு நம்ம சொல்றது பயன்படுத்திய நீரை பயன்படுத்துங்கள் அப்படின்னு, யூஸ் த யூஸ்டு வாட்டர்னு. நாம் வந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 135 லிட்டர் வேணுங்கிறாங்க. இந்த குடிக்கிற 4-5 லிட்டரை தவிர மீதி அனைத்து தண்ணியும் நம்ம குளிக்கிறது அனைத்தும் கழிவு நீராக தானே போகுது. இந்த கழிவு நீரை சுத்திகரித்ததை கொண்டு வந்து அந்த செடிகளுக்கு விடும்போது இந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இதெல்லாம் சொல்லும்போது இந்த மரம் எடுக்கிற தண்ணீரில் 90-95% அந்த கிளைமேட்டுக்கு கொடுத்தது. இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எண்ணற்ற பறவையும் பட்டாம்பூச்சும் நுண்ணுயிரும் இருக்குது. ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் அதை நம்ம பாதுகாக்கப்படும் போது தான் அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களும் மீதி மண்புழுவிலேருந்து எத்தனை உயிரினம் இருக்குது அவையெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா அந்த மைக்ரோ கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீர்நிலை பாதுகாப்போடு மரங்களை, மழை வேணும்னா மரங்கள் வேணுங்கிறோம். ஸோ இவற்றையெல்லாம் உருவாக்கணும். மரங்களால் காடுகளும் காடுகளால் மழையும் எப்படி தொடர்புடையது என்பதையும் அவற்றை வளர்த்தெடுப்பதில் நமது பங்களிப்பின் அவசியத்தை உணர்த்துகிறார் சமூக ஆர்வலர் வள்ளிசரண். நிறைய விவசாயங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 2% தான் காடோட விழுக்காடு இருக்கு. நீங்க காடோட விழுக்காடு அதிகப்படுத்த நிச்சய நீர்நிலைகளை வந்து இருக்கலாம். நீங்க வெறும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கிற பணியை நீங்க செய்யும் போது வந்து காடு இல்லைன்னா அந்த தண்ணி தங்காது. அதே இது நீங்க காடை வளர்த்துக்கிட்டே போகும்போது நிச்சயமா தண்ணியும் சேர்ந்து வரும். ஸோ இது ரெண்டையும் பேரலா எப்ப நம்ம சேர்ந்து செயல்படுறோமோ அப்ப நிச்சயமா மீட்டெடுக்கலாம். இப்போ இந்த பணி வந்து சமூக பணி அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களோட கடமை தான் இது, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து பொதுமக்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஒவ்வொருத்தர நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஒரு மரம் வளைச்சு அதுலேருந்து ஒரு பூவோ கனியோ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க செய்யாமல் எங்களோட இணைஞ்சு நீங்களே அதில் இன்வால்வ் ஆகி அதை வந்து முழு மூச்சோடு இறங்கும்போது இன்னும் அதை நம்ம சுற்றுச்சூழல் வந்து மலரும் போது உங்கள் மன
பிசினஸும் ரொம்ப மலரும். அதனால எங்களோட இணைஞ்சிருங்க, உங்களை எப்படி நீங்க இந்த விஷயத்துல செய்ய வைக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க உங்களுக்கு வந்து வழிகாட்டுவோம். அதை வச்சு நீங்க உங்க ஊர்ல உள்ள சுற்றுச்சூழல வேற யாரோ வெளியில இருந்து வந்து காப்பாற்றணும்னு தேவையில்லை, நீங்களே உங்க ஊரையும் நீங்க காப்பாத்திக்கிற ஒரு சூழல் வந்து கண்டிப்பா உருவாகும். அனைவரும் ஒன்று சேர்ந்து நீர் மேலாண்மையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் உலகினை அடுத்த தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்விடமாக கொடுக்க இயலும்.